நம்ம சேனல்ல இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரேட் ஒரு ஸ்பெஷலான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். பிரியாணினாலே ஸ்பெஷல் தான், அதுலேயும் மட்டன் பிரியாணி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். மட்டன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, தக்காளி 3, வெங்காயம் 5, புதினா கொத்தமல்லியில 1 பிளேட்டு, பிரியாணியில 2, பச்சைமிளகா 9, லெமன் 1, தயிர் 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன். வேறு எந்த பிரியாணி மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. தாளிக்கிறதுக்கு ஆயில் அண்ட் கீ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய அனஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கைண்ட்லி டர்ன் ஆன் த கேப்ஷன்ஸ் ஃபார் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். ஃபஸ்ட்டு பிரியாணி அரிசியை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் பிரியாணி அரிசி நல்லா நீள நீளமாக வரும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானால் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இலையில் ஃபஸ்ட்டு 1-5 மிளகாய் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மீதி 4 மிளகாயை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்குவோம். இப்போ புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன்.
மட்டனை கம்மி பண்ணிட்டா பிரியாணியோட டேஸ்ட்டும் கம்மியாயிடும். ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் மட்டன் பீசஸும் இருக்கணும். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணீரையும் சேர்த்து நம்ம அளந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நல்லா கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணால் தான் அரிசி வந்து குழையாமல் விட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் இதில் உள்ள தண்ணியை கூட நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணீரையும் சேர்த்து 1 லிட்டர் தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம், 1 மணி நேரம் அது ஊறி இருக்கு. ஸோ 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக வரும். இப்போ தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 எலுமிச்சைப்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பார்த்து கவனமாக அரிசி உடஞ்சிராம லேசாக கலந்து விடணும். கூடவே எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ இதை நம்ம ரைஸ் குக்கரில் மாற்றிடலாம். கீப் மூவ் வந்தோடனே ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. உடனே எடுத்துடக்கூடாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி எடுக்கும்போது மொத்தமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓரத்தில் இருந்து கொஞ்சமாக எடுத்தால் தான் பிரியாணி அரிசி உடையாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டான பிரியாணி தயாராகிடுச்சு. இதை இப்போ பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Hope you all enjoyed the video. Kindly like, share, comment, and don't forget to subscribe my videos. Thank you.